அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் எயிட்லேயும் அதுக்கப்புறம் தமிழ்லையும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து திருக்குறள்லேருந்து வந்திருக்கு அப்படின்றத தான் கம்பைன் பண்ணி இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது இதில் நாலு குறளுமே பார்த்தீங்க அப்படின்னா, இனியவை கூறல், சாரி நாலு ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இனியவை கூறல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் எப்படி பேசணும் அப்படின்னும் பொழுது இனிய சொல்லை உள்ளன்போடு கூறுவது அறம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது இதுக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா, முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம் அப்படின்றது தான் வந்து இதுக்கான குறள். ஓகேவா? அடுத்தது, இன்சொல் பேசாமல் கடுஞ்சொல் கூறுதல் பழத்தை தின்னாமல் காயை தின்பது போலாகும். அதுக்கு என்ன குறள் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்ற திருக்குறள் தான் வந்து அதுக்கு. சரியா? அடுத்தது, இன்சொல் இன்பத்தை தருவதை கண்டும் கடுஞ்சொல் பேசுவது ஏன், அதுக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது, அது வந்து மூணாவது ஆப்ஷனுக்கான திருக்குறள். சரியா? அடுத்தது, இனிய சொற்கள் இருபிறப்பிலும் இன்பம் தரும், அதுக்கான குறள் என்ன அப்படின்னா, சிறுமையில் நீங்கிய இன்சொல் இம்மையும் மறுமையும் இன்பம் தரும். அதுதான் வந்து இம்மை மறுமை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இருபிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிய சொல்லை உள்ளன்போடு கூறுவது வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இறை மாட்சி அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்காமை கல்வி துணிவு இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு அப்படின்றது தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேவா? தூங்காமை கல்வி துணிவு இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள். டேஷ் துணிக கருமம் துணிந்த பின் டேஷ் என்பது இழுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தெரிந்து செயல் வகை அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன அர்த்தம் அப்படின்னா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்றது இதுக்கான அர்த்தம். சரியா? அப்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருத்தவங்க நன்றாக சிந்தித்து அதன் பிறகு செயலில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரியா? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி இனியவை கூறல்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. டேஷ் கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இதில் எதை கூறுவது கனி இருக்கும்போது காயை கவர்வதற்கு ஒப்பு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது இனிய சொற்கள் இருக்கும் பொழுது இன்னாத சொற்களை கூறுவது கனி இருக்கும் பொழுது காயை உண்பதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இனியவை இருக்க இன்னாதது கூறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அடுத்தது, பழக்கற்றும் அறிவில்லாதவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்துலேருந்து வந்திருக்காங்க. உலகத்தோடு ஒட்ட நடக்காதவரை தான் நம்ம பழக்கற்றும் அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லாதார் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்லி அந்த அந்த திருக்குறள் வந்து இருக்கும். சரியா? சரியா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உலகத்தோடு இணைந்து இருக்க தெரியாதவர் என்ன படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள், சாரி அடுத்த கொஸ்டின், டேஷ் நான்கும் உடையானாம் வேந்தருக்கு ஒலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். இதில் வேந்தனுக்கு என்னெல்லாம் முக்கியமாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இறை மாட்சி அப்படின்ற அதிகாரத்துலேருந்து இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல் இந்நான்கும் உடையானாம் வேந்தருக்கு ஒலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? கொடை கருணை நீதி குடிகளை காத்தல் இது நாளும் உடையவர் தான் வந்து வேந்தருக்கு ஒலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கான குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடை அலி ஓம்பல் குடி ஓம்பல் சாரி கொடை அலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ கொடைனா கொடை, அலின்னா கருணை, செங்கோல்னா நீதி,
குடியோம்பல் அப்படின்னா குடிகளை காத்தல், இதனாலேயும் உடையவன் வேந்தர்க்கு ஒளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வஞ்சமணித்தான் வஞ்சமனத்தான் படிட்டொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இதில் என்ன சொல்கிறாங்க, வஞ்சமனத்தான் அப்படின்னா போலி ஒழுக்கம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ கூடா ஒழுக்கம் அப்படின்ற அதிகாரத்துலேருந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இடுக்கன் அழியாமை அப்படின்ற அதிகாரத்துலேருந்து துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் அப்படின்ற போது தான் வந்து துன்பத்தை வந்து நம்ம வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேவா, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறள், அப்போது துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தனாதான் நம்ம துன்பத்தை வெல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்துலேருந்து தானம் தவம் இரண்டும் தங்கா. ஓகேவா, வானம் வழங்காதெனின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். அதாவது வானத்திலேருந்து மழை பெய்யல அப்படின்னா பூமியில் தானமும் தவமும் இருக்காது அப்படின்றது இந்த குறளுக்கான அர்த்தம். சரியா, அடுத்த க்வெஸ்சன், அறம் போலும் கூர்மையரேனும் அறம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ மக்கள் பண்பு இல்லாதவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறம் போல கூர்மையான அறிவு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மரத்துக்கு ஒப்பானவங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட மக்கள் பண்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பண்புடைமை அப்படின்ற அதிகாரத்தில் இந்த க்வெஸ்சன் வந்து இருக்கும். சரியா, அடுத்தது பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அது எதை போன்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு புக்கை படிக்க படிக்க நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்புடையவர்களோட தொடர்பு பழகு பழகு நம்மளுக்கு இனிமையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நட்பு அப்படின்ற அதிகாரத்தில் ஒரு குறள் இருக்குது. ஓகேவா, நவில்தோறும் நூல் நயம் போல பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அப்போது நவில்தோறும் நூல் நயம் போன்றது அப்படின்னு சொல்லி ஆன்சர். சரியா, அடுத்த க்வெஸ்சன், சமய நடுநிலைமை பண்பு கொண்டது திருக்குறள். ஓகேவா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சமயத்தவருக்கும் இந்த நூல் வந்து எங்களோட புக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பெருமைப்படுறாங்க. ஓகேவா, எல்லா மதத்தினருமே வந்து எல்லோரும் இது எங்களோடது அப்படின்னு சொல்லி இப்பயும் சண்டை போடுறாங்க. அடுத்தது கடவுள் உண்டு அப்படின்னு சொல்கிறவர் மட்டும் இல்லாமல் கடவுளே இல்லை அப்படின்றவங்களும் கூட ஏற்றுக்கிற புக்காக வந்து திருக்குறள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இனம் சாதி சமயம் வகுப்பு எதுமே பற்றியுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்றாங்க. மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போது அனைத்துமே சரி அப்படின்றது தான் ஆன்சர். சரியா, அடுத்த க்வெஸ்சன், மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும். இந்த குறளுக்கு சாரி இந்த பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் ஓமை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து கல்வி அப்படின்ற அதிகாரத்துலேருந்து எல்லா குறளுமே படிச்சிருப்போம். ஓகேவா, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு அப்படின்னு. அது மணற்கேணியை தோண்ட தோண்ட எப்படி வந்து அறிவு பெருகுமோ அந்த மாதிரி படிக்க படிக்க மணல் கேணியை தோண்ட தோண்ட நீர் பெருகிற மாதிரி படிக்க படிக்க அறிவு வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். சரியா, அடுத்தது அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் எது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொல்லாமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து நம்மளுக்கு இந்த க்வெஸ்சன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போது பகுத்துண்டு பல உயிர்களை காத்து வாழ்வது தான் வந்து பெரிய பெரிய அறம் சொல்கிற புக்கில் வந்து சொல்கிற முக்கியமான அறமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்த க்வெஸ்சன், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதில் துப்பாக்கி அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துப்பாக்கி அப்படின்னா உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம். சரியா, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உணவை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் தானும் ஒரு உணவாக இருந்து நம்மளுக்கு இருக்கிறது மழை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது வெக்காமை அப்படின்ற அதிகார தலைப்போட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெக்காமைனா என்ன மீனிங் அப்படின்னா, பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வெக்காமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அடுத்தது தந்தை மகள் காற்றும் நன்றி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, தந்தை மகனுக்கு செய்கிற கடமை எது அப்படின்னா, கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்வது தான் வந்து முக்கியம். மக்கட்பேறு அப்படின்ற அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருக்க செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் சொல்லியிருக்கோம். ஓகேவா, கற்றவர் சபையில் முன்னாடி இருக்க வைக்கிறது தான் வந்து ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு செய்கிற நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த க்வெஸ்சன்,
அதே க்வெஸ்சன் ரிப்பீட் ஆகுது பாருங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் யாரு அப்படின்னா துன்பத்திற்கு துன்பம் தருபவர் தான். ஓகேவா, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொல்லி. அடுத்தது சுக்கிரநீதி, மனுநூல், இந்த மாதிரியான நூலை வழி நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் முதல் நூலே திருக்குறள் தான், இது வந்து எந்த நூலுக்கும் வழி நூல் கிடையாது அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க நக்கீரர். ஓகேவா, சுக்கிரநீதி, மனு நூல் முதலிய வழி நூல் திருக்குறள் அப்படின்னது கிடையாது, முதல் நூல் திருக்குறள் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க நக்கீரர். ஓகே, இது புது க்வெஸ்சனாக இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவர் உரைப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுற்றந்தாழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம், அதில் வந்து சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் அப்படின்றது தான் வந்து, அதாவது ஒருத்தர் நிறைய பணக்காரனாக இருக்கிறதுக்கு பயனாக எது அப்படின்னா உறவினர்களோடு சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு இந்த குறளுக்கு அர்த்தம் வரும். ஓகேவா, சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றதால் பெற்ற பயன் அப்படின்னு சொல்லி இந்த குறள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்த க்வெஸ்சன், மன்னனின் செல்வத்தை தேய்க்கும் படை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து ஒரு மன்னன் வந்து அங்கே அவனோட நாட்டில் இருக்க மக்களை வந்து ரொம்ப வருத்தி அவங்களுக்கு அடிஷ்டப்பட வச்சான் அப்படின்னா அவங்க கண்ணிலேருந்து வர கண்ணீர் தான் மன்னனோட செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர் தான் மன்னனின் செல்வத்தை தேய்க்கும் படை. சரியா, இதுக்கான குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லர் பற்று ஆற்றாத கண்ணீரே, அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே மன்னனின் செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி அடுத்த க்வெஸ்சன், தாம் கற்றதை பிறருக்கு எடுத்து கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு ஓமிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் வீசாத மலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஓகேவா, மனம் வீசாத மலர் மாதிரி தன் படித்ததை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாதவன் மனம் வீசாத மலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஓகேவா, அந்த குறள் பார்த்தீங்க அப்படின்னா, இனர் உழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார். சரியா, இனர் உழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார். சொல்வன்மை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இந்த குறள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன், டேஷ் 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 பசி எனும் தீப்பினி தீண்டல் அறிது அப்படின்னு சொல்லி, யாரை பசிப்பினி தீண்டாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பகுத்துண்பவரை. ஓகேவா, ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து வாழறாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து பசிப்பினி வந்து தீண்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த குறள் பார்த்தீங்க அப்படின்னா, பாத்தூன் மறியி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பலரோடு பகுத்து உண்டு வாழற பழக்கமுடைய கொடையாளியை பசி என்கின்ற தீ நோய் ஒரு நாளும் தொடராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பாத்தூன் மறியி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்த க்வெஸ்சன், பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. இந்த குறளில் எதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, காலத்தோட முக்கியத்துவம் பற்றி சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இதில் குறி எதிர்ப்பு அப்படின்னா என்னென்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்டருந்து வாங்கின பொருளை திரும்பி கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் குறி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, நாடென்ப நாடா வளர்த்தன, இதில் சொல்கிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. நாடு அப்படின்னா ஒரு நாட்டுக்கான இலக்கணம் பற்றி சொல்லியிருக்காரு. ஓகேவா, நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளம் தரும் நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்கள்ட்ட போய் எதுவுமே வந்து கேட்கக்கூடாது, பிச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சரியா, அடுத்தது, விழுமும் துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் யாரோட நட்பை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய் நன்றி அறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் துன்பம் நீக்கிய நல்லோரோட நட்பை தான் விழுமம் துடைத்தவர் நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேவா, எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, துன்பம் நீக்கியவரோட நல்லவரோட நட்பு பற்றி சொல்கிறோம். அடுத்தது, தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா, திருக்குறள். அடுத்த க்வெஸ்சன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, திருவள்ளுவர். சரியா, அதுவும் ஒரு குறள் இருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லி. அடுத்தது, நெடுநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இந்த குறள் கூறும் கருத்து என்ன அப்படின்னா, நிலையாமையை பற்றி சொல்லுது. ஓகேவா, உலகம் நிலையில்லாதது, நேற்றிருந்த ஒருத்தன் இன்றைக்கி இல்லை அப்படின்ற அளவுக்கு
சிறப்புடையது தான் இந்த உலகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சரியா, அடுத்தது அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் குணங்களும் இடைவிடாது நிற்றல் யாரது இயல்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இறை மாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் அரசனோட இயல்பு தான் அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எண்ணாமை வேந்தற்கு இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ அரசனோட இயல்பு பற்றி சொல்கிறாரு. சரியா, அடுத்தது கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை சொல்கிறாரு கேட்டிருக்காங்க. அவை அஞ்சாமை அப்படின்ற அதிகாரத்தில் பல நூல்களை படிச்சுட்டு அதை வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க இல்லையா, அவங்க வந்து படித்த எல்லா படிக்காதவங்களை விட கீழ்மட்டமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா, நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர் தான் வந்து கல்லாதவரின் கடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஓகேவா, குரல் பாருங்கள். கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். ஓகேவா, கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். அவர் தான் வந்து கல்லாதவரின் கடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் மெய்யுணர்தல் அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து இந்த க்வெஸ்சன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 20 பேஜஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்னும் ரிமைனிங் இருக்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.